விரைவு செய்திகள். புத்தக வாசிப்பு அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான பழக்கம் என்று மாநில நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், புத்தக வாசிப்பு என்பது மிக அற்புதமான பழக்கம் என்றும், பாட புத்தகங்களை தாண்டி பிற துறை சார்ந்த நூல்களை வாசிப்பதன் மூலம் உலக நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், பொருளாதார மாற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான தகவல்களையும் கற்றறிந்து பயன்பெற முடியும் என்றும் கூறினார். இந்த புத்தக திருவிழாவை பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் துறை அலுவலர்களுக்கு காணொலி மூலம் அவர் ஆற்றிய உரையில், ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு போன்ற கணினி தொழில்நுட்பங்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை பல்வேறு சேவைகளை வழங்கும் வகையில் வங்கிகள் போன்று மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்த பின்னர் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவிகளை வழங்கினார். நியாய விலக்கடையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு 117 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு 150 கோடி ரூபாய் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் தஞ்சாவூரில் உள்ள வளம்குன்றா நீருகிரி வளர்ப்பு மையத்தில் மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் 2 நாள் கருத்தரங்கு நேற்று தொடங்கியது. பல்கலைக்கழக துணைவேந்தர் சுகுமார் கருத்தரங்கை தொடங்கி வைத்ததுடன் விவசாயிகளுக்கான பிரத்யேக செயலியினை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் 1000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு மீன் வளர்ப்பு முறையில் பின்பற்றப்பட வேண்டிய நவீன தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தனர். கண்காட்சியில் முன்னணி மீன் தீவன நிறுவனங்களின் அரங்குகள், மீன் வளர்ப்பு கூண்டுகளின் மீது குடில் அமைத்தல், அலங்கார மீன் வளர்ப்பு உள்ளிட்டவைகளின் மாதிரிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ரயில்களை கண்காணிப்பதற்கான புதிய தொழில்நுட்பம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரயில் நிலையங்களில் ரயில்களின் வருகை, புறப்பாடு, ரயில்கள் செல்லும் வழித்தடம் போன்றவை குறித்த தகவல்கள் ரயில் என்ஜின்களில் பொருத்தப்படும். கட்டுப்பாட்டு அலுவலக விண்ணப்பத்தின் பேரில் ரயில்களின் இயக்கம் குறித்த நிகழ்வு நேர தகவல் அமைப்பு இடம்பெறும் வகையில் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கருவி பொருத்தப்பட்ட என்ஜின்கள் ரயில்களின் இருப்பிடம், அவற்றின் வேகம் போன்றவற்றை எந்தவித தரையீடும் இல்லாமல் கண்காணிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. UPSC நடத்திய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவையான CTS தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி 6658 பேர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சேவை தேர்வு வாரியத்தால் நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேராடூன், எலிமலா, ஹைதராபாத், சென்னை ஆகிய இடங்களில் உள்ள பாதுகாப்பு துறையின் பயிற்சி மையங்களில் இவர்களுக்கான படிப்பு அடுத்த ஆண்டு ஜூலை மற்றும் அக்டோபர் மாதத்தில் தொடங்க உள்ளது.